Securing files in Linux is our fourth unit. So what is meant by securing files? Security. Or file romba padhagappa vechikano abdingiradhu dhaan security nu solrom. So the topics that are covered under securing files in Linux and paathinga, first one is FAP, file access permission. Second one, viewing FAP. And third one is changing FAP. So three most important topics that comes under security is related with FAP, that is file access permission அப்படிங்கறது பேஸ் பண்ணி தான் செக்யூரிட்டி இருக்கு. So security அப்படிங்கறது என்னன்னா, it is a very important matter or the problem then that you are going to deal with data and files. நம்ம சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய data, files அப்படிங்கறத ரொம்ப மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கறப்போ இந்த செக்யூரிட்டி வந்தது ரொம்ப பெரிய இஷ்யூவா நம்ம டீல் பண்ணனும். What is the reason அப்படினு கேட்டிங்க அப்படினா, லினக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி யூசர் ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல யூ ஹாவ் டு கிவ் சேஃப்டி மெஷர் ஃப்ரம் த அன்ஆத்தரைஸ்டு பர்சன் டு ஆக்சஸ் டு யுவர் சிஸ்டம். ஸோ தெரியாதவங்க யாராச்சும் வந்து உங்க சிஸ்டம் ஆக்சஸ் பண்றப்போ நீங்க அதை பாதுகாத்து வைக்கிறக்காக யூஸ் பண்ற மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ மல்டி யூசர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்போ நிறைய யூசர்ஸ் வந்து உங்களோட ஃபைல ஆக்சஸ் பண்ண உங்களோட சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல ஹவ் யூ கோயிங் டு ப்ரொவைட் த செக்யூரிட்டி அப்படிங்கறத பத்தி டீல் பண்றதா இந்த ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷன். ஓ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொல்றேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டி யூசர் அப்படின்னா நிறைய யூசர்ஸ் ஒரே சிஸ்டம் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க ஃபைல்ஸ நீங்க எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம், அந்த டேட்டாக்கும் சரி ஃபைல்ஸுக்கும் சரி அந்த சிஸ்டம்ல இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான இதுல தான் நம்ம வந்து எஃப்ஏபி அப்படிங்கறத டீல் பண்ணி நம்ம செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஈச் யூசர் ஆன் த லினக்ஸ் சிஸ்டம், இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா உங்க லேப்ல நீங்க ஒர்க் பண்றப்போ யோர் பர்டிகுலர் யூசர் இஸ் பீன் அலாட்டட் அ சிங்கிள் யூசர் லாகின் நேம் பாஸ்வேர்ட், அதே மாதிரி உங்க ஹோல் கிளாஸ்க்கும் சேர்ந்து ஒரு குரூப் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆன யூசர் லாகின் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துதான் வி கேன் ஏபிள் டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டா செக்யூரிட்டி. ஸோ அந்த யூசர் வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு தே கேன் ஆட் அதர் யூசர்ஸ். ஸோ உங்க கிளாஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணலாம், அதுக்கு கீழே உங்க மற்ற யூசர்ஸை வந்து அந்த குரூப் குள்ள ஆட் பண்ணலாம். அண்ட் அந்த பர்டிகுலர் யூசர் அந்த பர்டிகுலர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கேன் able to grant the permission to this group on the set of files to be accessed. எந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் நீங்க ஆக்சஸ் டினை பண்றீங்க, எதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கறத வந்து அந்த குரூப் ஓனர் யாரோ அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சோ இன் லினக்ஸ் FAP file access permission refer to the permission associated with a file with the file owner, group owner and other users. So FAPங்கிறது it deals with this. எந்தெல்லாம் யாருக்கெல்லாம் நீங்க பெர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க இந்த சென்ஸ் ஃபைல் ஓனர், குரூப் ஓனர், அதர் யூசர்ஸ், இந்த மூணு பர்சன்ஸுக்கும் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸுக்கும் என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் ஒரு சிங்கிள் ஃபைல் அசோசியேட் ஆயிருக்குங்கிறத பத்தி பேசுறது தான் FAP. So to ensure the security of files and data, Linux has provided the users with security measures like some people must be allowed to read only some files while others can change or delete files. So security measure kudukano appingiradanal first point sila edathila read only ingiradha mattum dhaan sila files la mention pannirpom. Read only na appadi or file irukku ingiradhala avanga adha paathukalam. They cannot able to change or delete the file. And the particular file irukkakoodiya data va change pandra rights so file delete pandra rights so and the permission appingiradha vandha and the users ku nam kuduthiruka mattum adhu valiya nama vandha and the security ah provide pandrom. So in the FAP அப்படிங்கிறது it deals with the permission that has been related to a file and the permissionங்கிறது இந்த மூணு பேருக்கு என்ன மாதிரியான requirementல கொடுத்திருக்கீங்கங்கறத தான் அது சொல்லுது. So file owner யாரு இங்க பாத்தீங்க இல்லையா, file owner, group owner and other users. So file ownerங்கறவங்க யாரு அப்படினா the file or the directory owner is the user who created the file and can decide who is authorized to read, write, modify and execute. So yaar vanda the file create pandraangalo they are called as the file owner. And the file mattum illa or directory irukna and the directory create pandra the particular single person ah nam enna solrona file owner appdinu solrom. Group appingiradhu neenga or group create pandreengala it may be like a what you are using in mail or group whatsapp or group irukka mari and the group la irukkakudiya members ku ella and the permission kudukrom appadina and the group nu solrom and others appadina they are neither
இந்த குரூப் நாட் த ஓனர்ஸ் ஆஃப் த ஃபைல் ரெண்டுமே இல்ல அந்த ஃபைல் ஓனரும் கிடையாது அந்த குரூப்லயும் இருக்காத ஒரு மெம்பர் எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தான் யூ ஆர் காலிங் இட் அஸ் அதர்ஸ் சோ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸுக்கு யூ ஹாவ் டு ப்ரொவைட் பெர்மிஷன் அந்த பெர்மிஷன் என்ன கொடுக்குறீங்கிறத பத்தி பேசுறதுதான் எஃப்ஏபி சோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் புரிஞ்சிருக்கும் ஃபைல் ஓனர் குரூப் ஓனர் அண்ட் அதர்ஸ் சோ டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன் என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ ரீட் பெர்மிஷன் செகண்ட் பெர்மிஷன் இஸ் கால்ட் ஆஸ் ரைட் பெர்மிஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் சோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் பார்த்த மாதிரி பெர்மிஷன்ஸ் யூ ஹாவ் த்ரீ டைப்ஸ் ரீட் பெர்மிஷன் ரைட் பெர்மிஷன் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் சோ ரீட் பெர்மிஷன் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரீட் த ஃபைல் அண்ட் லிஸ்ட் த ஃபைல்ஸ் இன் த டைரக்டரி ரீட் பெர்மிஷன் மட்டும் ஒரு யூசருக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா ரெண்டு வேலை அவங்க பண்ணலாம் ஒன்னு தே கேன் ஏபிள் டு ரீட் த ஃபைல் அந்த ஃபைல் என்னங்கிறத பாத்துக்கலாம் அந்த டைரக்டரிக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா டைரக்டரிக்குள்ள எத்தனை ஃபைல்ஸ் இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்துக்கலாம் பை யூசிங் எல்எஸ் கமாண்ட் எல்லாத்துக்கும் எல்எஸ் கமாண்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கமாண்டை யூஸ் பண்ணி தே கேன் ஏபிள் டு லிஸ்ட் த ஃபைல்ஸ் இன் த பர்டிகுலர் டைரக்டரி இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து உங்களுக்கு ரீடுக்கு கீழே வருது அதே மாதிரி ரைட் பெர்மிஷன் பாத்தீங்கன்னா தே கேன் ஆட் நியூ கண்டென்ட் டு அ ஃபைல் அண்ட் தே கேன் ஆட் நியூ ஃபைல்ஸ் டு த டைரக்டரி ஃபைலுக்குள்ள புதுசா கண்டென்ட் எழுதி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டைரக்டரிக்குள்ள புதுசா ஃபைலையும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பெர்மிஷன் இருக்கிறத வந்து ரைட் பெர்மிஷன் சொல்றோம் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்னா தே கேன் ஆக்சஸ் த கண்டென்ட் ஆஃப் அ ஃபைல் அந்த கண்டென்ட்டையும் நான் உங்களால எடுத்து ப்ராசஸ் பண்ணி மாத்திக்க முடியும் இங்க ஜஸ்ட் இங்க பாத்துக்கலாம் இங்க வந்து புது கண்டென்ட் ஆட் பண்ணலாம் இந்த எக்ஸிக்யூட்ல ப்ராசஸே பண்ணலாம் அண்ட் தே கேன் ஆக்சஸ் அ ஃபைல்ஸ் இந்த டைரக்டரி டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்றோம் ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ரீட்னா பார்க்க மாட்டோம் ரைட்னா லைட்டா நீங்க கண்டென்ட் ஆட் பண்ணலாம் எக்ஸிக்யூட்னா ஃபுல் ப்ராசஸும் பண்ண முடியும் ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸ் புரிஞ்சுதா எனி ஒன் கேன் ஏபிள் டு சே த வாட் ஆர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன் So the permission that can be granted or revoked or symbolically represented by the letters R, W and X and are grouped together as R, W, X. அதாவது இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஃபைல் ஓனர் குரூப் ஓனர் அதர்ஸ் இவங்க மூணு பேர்த்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெர்மிஷனான ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பெர்மிஷனை கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிராண்டட் பெர்மிஷன் கொடுக்கலன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிவோக்ட் இதை வந்து சிம்பாலிக்கா நீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவ அப்படின்னா ஆர் டபிள்யூ எக்ஸ் ஆர் டினோட்ஸ் ரீட் டபிள்யூ டினோட்ஸ் ரைட் அண்ட் எக்ஸ் டினோட்ஸ் எக்ஸிக்யூட் ஸோ ஒரு பெர்மிஷன் ஃபைலுக்கும் டைரக்டரிக்கு இருக்கக்கூடிய பெர்மிஷன் எப்படி இருக்குன்னா ஆர் மீன்ஸ் இட் இண்டிகேட்ஸ் ரீட் பெர்மிஷன் அண்ட் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவோம் அந்த நம்பர் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோர் And W it indicates write permission and it is being represented by the number 2. And execute it indicates execute permission and it is indicated by the number 1. In the number எதுக்குங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு R னா read permission number 4. W னா write permission number 2. X னா execute permission number 1. அப்படிங்கறத மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. So read 4, write 2, execute 1. So the file access permissions க்கு ஒரு structure கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்த read R denote பண்றோம் என்னென்ன actions available fileல என்ன பண்ணலாம் directoryல என்ன பண்ணலாம் that is it was similar to the slide that has been explained here இங்க explain பண்ணலையா இந்த ஸ்லைடோட பாயிண்ட்ஸ் தான் இந்த tabular columnல இருக்கு example write மட்டும் சொல்றேன் access type write-னா w அப்படினு denote பண்ணிருப்போம் இந்த பெர்மிஷன் ஃபைல் என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த ஃபைல எடிட் பண்ணிக்கலாம் ரீநேம் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிக்கலாம் இன்னொரு லொகேஷனுக்கு அதே மாதிரி டைரக்டரிஸ்குள்ள யூ கேன் கிரியேட் நியூ ஃபைல் அண்ட் சப் டைரக்டரி வித் இன் த டைரக்டரி இது எக்ஸிக்யூட் பெர்மிஷன்னா யூ கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட் த ஃபைல் ப்ரொவைடட் த ஃபைல் ஆல்சோ ஹேஸ் த ரீட் பெர்மிஷன் ரீட் பெர்மிஷன் இருக்கிற மாதிரியே எக்ஸிக்யூட் ப்ராசஸும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அண்ட் இட் அலவுஸ் யூ டு மூவ் டு த ஸ்பெசிஃபைட் டைரக்டரி யூசிங் த சிடி கமாண்ட் இந்த ஃபைலை நீ வேற ஒரு லொகேஷனுக்கு கூட மூவ் பண்ணிக்கலாம் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு இந்த ப்ராசஸ் டைரக்டருக்கு இந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் இஸ் ஒரு சின்ன சம்மரைசேஷன் இந்த ஃபைல்
ஆக்சஸ் ரைட்ஸ்க்கும் சரி ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷனுக்கும் சரி டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யாருன்னா ஓனர் குரூப் அண்ட் ஆல் அதர் டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன் என்னன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் பாத்தீங்கன்னா டைரக்டரிஸ் அண்ட் அதர் ஃபைல்ஸ் ஸோ ஓவராலா நீங்க ஃபுல்லா ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷன் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவர் பண்றது இதுதான் யூசர்ஸ் இவங்க பெர்மிஷன் இது ஃபைல்ஸ் வந்து இது So user அப்படிங்கிறப்போ மூணு பேர்த்துக்கும் you can able to assign read write execute groupக்கும் you can able to read write execute all othersக்கும் can able to read write execute it may indicate a file or a directory so next இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து general file access permissionனா என்ன யாருக்கு அத assign பண்ணுவோம் அந்த permission எப்படி represent பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் excuse now next we shift to our second topic viewing file access permission viewing fap அப்படிங்கற இந்த கமாண்டுக்கு now we will shift so it is called as ls command இந்த ls command அப்படிங்கறது yeah i think you have familiar by doing your practical programs எல்லா programsலயும் ls command ஒன்னு யூஸ் பண்ணோம் இல்லையா ls command அப்படிங்கறது எதுக்குனா it indicates list என்ன list பண்ணுதுனா it displays the names of the files ls அப்படிங்கற யூஸ் பண்ணீங்கனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் என்னங்கறது லிஸ்ட் அவுட் பண்ணும் அந்த ls கமாண்ட் கூட if you use this hyphen l option it will display the names of the file with date and time of creation so just ls மட்டும் கொடுத்தீங்கனா names of files கொடுக்கும் அதே ls hyphen l கொடுத்தீங்கனா உங்களுக்கு அந்த 6th programல எல்லாம் நான் சொல்லிருப்பேன் ஞாபகம் இருக்கா சோ அந்த மாதிரி ஹைபன் எல் கொடுத்தீங்க அப்படினா அவுட்புட் உங்களுக்கு வரப்போ எப்படி இருக்கும்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் கிரியேஷன் சைஸ் யூசர் நேம் குரூப் நேம் ஆக்சஸ் பெர்மிஷன் ஃபார் தி ஃபைல் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து உங்களுக்கு இந்த ls கமாண்ட் கொடுக்கும் பஸ் am i audible on the screen is visible clearly ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ரைட் ஓகே மா ஓகே சோ ls hyphen l அப்படிங்கற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அவுட்புட் எல்லாம் கிடைக்கும் ரெஸ்பெக்ட் ஃபைலோட நேம் கூட சோ நேம் கூட இது எல்லாமே அசோசியேட் ஆயிருக்கும் பிளஸ் யூ கேன் ஏபிள் டு see a permission that is will be displayed by an appropriate letter and a particular permission வந்து deny ஆயிருச்சுனா it will be referenced with the letter hyphen hyphen அப்படிங்கற ஒரு a particular symbol moolama that permission will be denied appdinu solluv so this is the output of ls hyphen l abdingra command use panninga na okay sorry for the disturbance so ls hyphen l command use panna our output ipdi da varum hyphen abdina it indicates whether hyphen abdina ஃபைல் அப்படினு சொல்லும் d means directoryனு சொல்லும் rwx கொடுத்தோம் அப்படினா the first rwx it indicates the owner of the file and second rw indicates permission related to group and third rw it indicates all other users so இந்த மாதிரி ஆன அவுட்புட் தான் உங்களுக்கு ls hyphen l கமாண்ட்ல you can able to see so file type owner permission group permission and other user permission already சொன்ன மாதிரி நம்பர் ஃபைல் டைப் ஹார்ட் லிங்க் ஃபைல் சைஸ் டேட் டைம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும் யாரு ஓனர் நேம் யாரு ஃபைல் நேம் என்ன எந்த டேட்ல மாடிஃபை ஆச்சுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் யூ கேன் ஏபிள் டு வியூ வித் திஸ் ls hyphen l கமாண்ட் ஸோ இந்த ls hyphen l அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது தட் இஸ் த எக்ஸாம்பிள் கிவன் இன் ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் ஸோ இது ஓனர் அப்படிங்கிறப்போ இவங்களோட நேம் இங்க உங்களுக்கு வரும் read permission write permission மட்டும் இருக்க ஓனருக்கு execute permission கொடுக்கல அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க r hyphen hyphen அப்படிங்கறப்போ only read permission for the group no write and execute permission அதே மாதிரி r hyphen hyphen அப்படிங்கறப்போ only read permission அவங்களுக்கு write execute எதுமே கொடுக்கல so first letter னா it indicates ordinary file hidden file directory அப்படினு சொல்லிட்டு next three characters related to the permission so finally read permission it allow the user to list the contents of a directory write permission na copy panna remove rename or subdirectory create pannalam directory la irund subdirectory remove pannalam files a directory kullayum veliya move panikalam adhe mari execute permission appadina they can able to change a directory display a file in a directory copy a file from a directory these operations can be
carried out with the permissions like read, write, and execute. Permission vandhuchna in the process we can able to carry out. So till this we have stop our class, today's class.